ஒரு சூரியனின் தலைமையில் தமிழக நட்சத்திரங்கள் கூடியிருக்கும் இந்த தருணத்தில் தமிழ் திரையில் நைல் நதியைப் போல மைல் கணக்கில் ஓடிக்கொண்டிருக்கும் மகத்தான நிறுவனமான ஏவிஎம் நிறுவனத்தின் தயாரிப்பில் உலகின் கோடிக்கணக்கான உள்ளங்களை ஒரு காந்தத்தை போல கவர்ந்து வைத்திருக்கும் தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் சாதனை இயக்குனர் சங்கர் அவர்களின் இயக்கத்தில் வெளியாகி வெற்றி பெற்றிருக்கும் சிவாஜி திரைப்படத்தின் வெள்ளிவிழா நிகழ்ச்சிகள் இதோ முறைப்படி தொடங்குகின்றன. முதலாவதாக வரவேற்புரை வழங்க வருமாறு ஐயா திரு சரவணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 61 ஆண்டுகள் ஏவிஎம் ஸ்டுடியோவில் தொடர்ந்து ஸ்டுடியோவை நடத்துக்கொண்டு படமும் எடுத்துக்கொண்டு டிவியும் சீரியலும் எடுத்துக்கொண்டு இருக்கும் ஒரே நிறுவனம் ஏவிஎம் ஸ்டுடியோ என்ற பெருமை எங்களுக்கு இருக்கிறது. அதற்கு பலர் காரணமாக இருந்தாலும் மிக மிக முக்கியமானவர் நமது தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். 1975 பிப்ரவரி 9 அன்று எங்கள் ஸ்டுடியோவில் ஒரு சிறிய பிரச்சனை வந்தது. சிறிய பிரச்சனை இல்லை, பெரிய பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனை வந்தவுடன் என்னுடைய தந்தையார், நாங்கள் பிரியமாக அழைக்கும் அப்பச்சி அவர்கள், அப்பா இந்த தொழிலே வேண்டாம், ஸ்டுடியோ மூடிட்டு வேறு ஏதாவது நம்ம பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தார். அந்த நேரத்தில் டாக்டர் கலைஞர் அவர்கள் தலையிட்டு அந்த பிரச்சனையை சும்மா தீர்த்து வச்சார். அந்த பிரச்சனைன்னு இல்லை, அவர் அரசியல் பவரில் இருக்கும்போதும் இல்லாத போதும் சரி, எங்களுடைய வியாபாரத்தில் ப்ராப்ளமாக இருந்தாலும் குடும்பத்தில் ப்ராப்ளமாக எதுவாக இருந்தாலும் அவர் தீர்த்து வைப்பார். அப்படி அவர் அன்று தீர்த்து வைத்ததுக்கு பிறகு 33 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு 61 வருடம் என்று நாங்கள் சொன்னால் அதற்கு பெரும் பொறுப்பு தலைவருக்கு. சங்கர்னா பிரம்மாண்டம், பிரம்மாண்டம்னா சங்கர் அப்படின்னு அகராதியில் எடுத்துக்கலாம். அவரும் ரஜினி சாரும் சேர்ந்து பண்ணணும், படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்த உடனே என்னுடைய சன் சொன்ன உடனே நான் மிரண்டு போயிட்டேன். அப்பா இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகமானே. இதை விட என்னுடைய சகோதரர் குமரனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கலான் இருக்கோண்ணா, உனக்கு இந்த வயசில் இது தேவையான்னு கேட்டார். நான் உடனே சொன்னேன், இதை நான் எடுத்துக்கல, இந்த பொறுப்பு முழுக்க முழுக்க குகனுடைய பொறுப்பு. இந்த படத்தில் தயாரிப்பாளர்னு என் பேர் இருக்கே தவிர இந்த படத்தினுடைய உண்மையான தயாரிப்பாளர் எம்எஸ் குகன் என்னுடைய மகன் தான். அவனுடைய தைரியம், அவனுடைய கான்ஃபிடென்ஸ் அதுதான் இந்த படத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் இணைச்சது. இதற்கு இந்த சங்கரோட எங்களுக்கு அதிக நெருக்க பழக்கம் இல்லை, அதுக்கு ஐங்கரன் நம்முடைய கருணா அவர்கள் எங்களுக்கும் வேண்டியவர், சங்கருக்கும் வேண்டியவர். அவருடைய மூலமாக பேசப்பட்டு இவங்க ரெண்டு பேரும் இணைச்சோம். ரொம்ப நாளாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய படம் பலகாலமாக பல காரணத்தால் தள்ளி போயிட்டு இருந்தது. இந்த கூட்டணி அமையறத்துக்கு இந்த என்னுடைய மகன் எடுத்துக்கொண்ட முயற்சியை நான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். அது போலவே இதுக்கு வந்து இசை அமைக்கிறதுக்கு இசை புயல் ஏஆர் ரகுமான் அவரை பற்றி சொல்லணும்னா, இன்றைக்கி வந்து இந்த படத்தினுடைய பாடல்கள் கேட்கும்போது முதல் நல்லா இருக்க மாதிரி இருக்குது, அப்புறம் கேட்க கேட்க ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. அதை போலவே அதில் வந்து அவர் செஞ்சுருக்க ரீரெக்கார்டிங், அந்த அதுலேயும் பர்டிகுலராக அந்த மொட்டை பாஸுக்கு வரப்போகும்போது கொடுத்துருக்க மியூசிக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுனா, ஒரு கார்பரேட் கம்பெனினா பப்ளிக் லிமிடெட் கம்பெனின்னா பப்ளிக்லேருந்து பணம் வரும் எடுக்க முடியும். எங்களை மாதிரி ப்ரைவேட் செக்டர்ஸில் படம் எடுக்கிறதுனா அதுக்கு பேங்க் கோஆப்ரேஷன் வேணும். அதுக்கு நாங்கள் 44 வருஷமாக ஒரே பேங்க்கில் தொடர்ந்து எங்களுடைய அக்கௌண்ட்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். அவங்க எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. அதை போலவே அதுக்கு மார்ஜின் மணி கட்டணும். அதுக்கு எனக்கு வந்து எப்படி எங்களுக்கு தொழிலாளர்கள் நல்ல தொழிலாளர்கள் இருக்கா, அதே போல் நல்ல நண்பர்கள் இருக்காங்க, அவங்களாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஹைதராபாத்தில் ஒரு நண்பர் இருக்கார், விஜய் ரெட்டின்னு ஒரு நண்பர் இருக்கார். அதே போலவே திரையுலக தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய டி ராமானுஜத்தினுடைய துணைவியார் லலிதா ராமானுஜம் அவர்கள், இந்த மாதிரி இருக்க நண்பர்கள்லாம் எங்களுக்கு இருக்கிறதுனால தான் எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இந்த படத்தை எடுக்க முடிஞ்சது. அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை சொல்லணும். இந்த பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு செட்டெல்லாம் போடணும், பிரம்மாண்டமான செட்டு போடணும். அதுக்கு எங்களுடைய தோட்டா தரணி எங்களுடைய குடும்பத்தில் ஒரு மெம்பர் மாதிரி ரொம்ப பிரமாதமாக பெரிய பெரிய செட்டாக போட்டார். நான் காஸ்ட்டை பற்றி கவலைப்படலை, நாங்களும் இப்போ பாதர் பண்ணல, அவரும் பாதர் பண்ணல, பிரமாதமாக செட்டு போட்டார். அந்த செட்டெல்லாம் போய் பார்க்கும்போது ரொம்ப நான் அசந்து போயிட்டேன். அதில் இந்த கிளாஸ் செட்டு போட்டிருந்தார், அதை போய் பார்த்துட்டு இது எப்படி இதை லைட் பண்ண போகிறாரு, எப்படி எடுக்க போகிறாரு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த கேவி ஆனந்தனுடைய ஒர்க் ஒண்டர்ஃபுல் ஒர்க். அநேகமாக நான் நினைக்கிறேன் இந்தியாவில் இருக்கிற விரல் விட்டு எண்ணக்கூடிய கேமராக்களில் சிறந்த கேமராமேனில் ஒருத்தர் ஏவி கேவி ஆனந்தன்னு சொன்னால் அது மிகையாது. அப்படி அந்த செட்டை லைட் பண்ணி எடுத்து கொடுத்துட்டார், அதை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். அதை போலவே இன்னொரு ஆளை குறிப்பிட்டு சொல்லணும், அது பானு. பானுனுடைய மேக்கப் எக்ஸ்ட்ராடினரி. இந்த கேமரா இந்த மேக்கப் ரெண்டுமா சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினிகாந்தை நீ பார்த்த ரஜினிகாந்தை கொண்டு வந்து நிறுத்தினாங்க அப்படின்னா அது மிகையாகாது. அவங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள். அதை போலவே இது உடை அலங்காரம் பண்ண நளினி ஸ்ரீராம் மணிஷ் ஆகியோருக்கும் என்னுடைய பாராட்டுகளை நான் சொல்லிக்கிற பிரியப்படுறேன். இந்த படத்தில் எங்களோட இணை தயாரிப்பாளராக இருக்க எஸ்பி முத்துராமனை பற்றி சொல்லணும். அநேகமாக சோ ஒரு தரம் சொன்னார்,
எஸ்பி முத்துராமன் மாதிரி சினிமாவில் ஆள் பார்க்க முடியாதுன்னு சொன்னால் தப்பு. இன்றைக்கி சொசைட்டிலேயே எஸ்பி முத்துராமன் மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாதுன்னு. அப்படிப்பட்ட ஒரு ஜென்டில்மேன் டு த கோர். நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கட்டளை இட்டேன். அவர் வந்து பல படங்கள் செஞ்சுட்டு வேண்டான்னு இப்போ சில ப்ரொடியூசர்கிட்ட அட்வான்ஸை திருப்பி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி எந்த டைரக்டரும் கொடுத்துருக்காங்களா எனக்கு தெரியாது. பாம்பேக்கு போய் தேடி போய் பணத்தை கொடுத்துட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி நாகிரெட்டியாட்ட கொண்டு கொடுத்துருந்தார். நான் இனிமேல் சினிமா பண்ணல, டிவி சீரியல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். நான் ஒரு கட்டளை இட்டேன் அவர்கிட்ட, உங்களுடைய காலம் வரையிலும் என்னுடைய காலம் வரையிலும் என்னை விட்டு நீங்கள் பிரியக்கூடாது, நீங்களும் நான் ஒன்றா தான் இருக்கணும்னு சொன்னேன். என்னுடைய அந்த கட்டளைக்கு ஒத்துக்கிட்டு அவர் என் கூட இருந்துகிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். எங்களுக்கு இந்த மாதிரி நல்ல மனிதர்கள்லாம் எங்கள் கூட இருக்கிறது தான் எங்களுடைய பலம். இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் சொல்லணும்னா சுந்தர்ராஜன், சக்தி, இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பெரிய அசட்டாக இருந்தாங்க எங்களுக்கு. அதுலேயும் இந்த சத்யமூர்த்தி சக்தின்னு டிஎன்எஸ்னுடைய சன் சக்தி வந்து எங்களுக்கு ஜெமினியிலேருந்து எங்களோட தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருக்காரு. ஒரு அற்புதமான ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர், ஒரு ப்ராப்ளம் இல்லாத ப்ரொடக்ஷன் மேனேஜர். அவருக்கும் என்னுடைய நன்றி. இதை படத்தை விநியோகம் செஞ்சதில் முதல் ஃபஸ்ட்டு மெட்ராஸுக்கு தான் எக்ரிமெண்ட்டு. நமது அபிராமி ராமநாதன் தான் முதல் எக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டார். அவர் வந்து சாதாரணமாக 4 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்க, 5 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு படத்தை, பெரிய படத்தை. கிட்டத்தட்ட 18 தேட்டரில் இங்கே ரிலீஸ் பண்ணார். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்களை குறிப்பிட்டு சொல்லணும். குறிப்பிட்டு அதே போல் அதுக்கு ஜூப்ளி ஓட்டி அந்த தேட்டரில் இப்போ ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்தாரு. 52 ராக்கி, அதில் வந்து அதுக்கு முன்னாடி 100 டேஸ் படம் போயிருக்கான்னு தெரியாது. இந்த படம் சில்லூர் ஜூப்ளி அங்கே போயிருக்கு. அதே மாதிரி பெங்களூரில் பிவிஆர் காம்ப்ளெக்ஸ், அங்கே வந்து பெங்களூரில் தமிழ் படம் ஓடுறதே கஷ்டம். இந்த படத்தை அதிகமான திரையரங்கில் வெளியிட்டு அதுலேயும் ஜூப்ளி போயிருக்கு. அதே மாதிரி இந்த படம் ஜூப்ளி வந்து கனடாவில் போயிருக்கு, சவுத் ஆஃப்ரிக்காவில் 100 டேஸ் போயிருக்கு, மலேசியாவில் போயிருக்கு, சிங்கப்பூரில் போயிருக்கு, ஸ்ரீலங்காவில் போயிருக்கு, இன்னும் எத்தனையோ இடங்களில் 100 டேஸ் போயிருக்கு. எங்களுக்கு புள்ளி விவரங்கள் சிலது இன்னும் கிடைக்கல. அப்படி அதிகமான பிரிண்ட் எடுத்து அதிகமான இடங்களில் ரிலீஸ் பண்ணி அதிகமான ஜனங்களை மகிழ்விக்க முடிஞ்சதுன்றதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளவும் சொன்னேன், நான் ரெண்டு பேரை பற்றி அதிகமாக சொல்லலை. ஒன்று வந்து டைரக்டர், இவர் வந்து பிரம்மாண்டம் அப்படின்னா டைரக்டர் சங்கர் தான். அந்த கான்சன்ட்ரேஷன், டெடிக்கேஷன், இன்வால்மெண்ட், எவ்வளவோ செலவு பண்ணலாம், எத்தனையோ டைரக்டர் செலவு பண்ணுறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவ்வளவும் செல்வ லாயிட்டில் ஒரு பைசா கூட இல்லாமல் அவ்வளவும் செல்வ லாயிட்டில் தெரிகிற மாதிரி மிக அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்கிறார். இந்த எங்கள் கலைக்கூடத்துக்கு 100th இயர், எங்களுடைய ஃபாதருடைய 100வது வருஷத்துக்கும் எங்களுடைய 60வது வருஷத்துக்கும் என்னுடைய சன் சொல்லி இதை அறுக்கிறத அந்த டைரக்டர் ரொம்ப அற்புதமான எங்களுக்கு ஒரு படம் கொடுத்துருக்கார். அதுக்காக எங்கள் ஏவிஎம்க்கு என்றென்றுக்கும் அவர் கடமைப்பட்டிருக்கு. சூப்பர் ஸ்டாரை பற்றி சொல்லணும்னா, புகழினுடைய உச்சியில் இருக்கிற ஒரு ஆள் மிக எளிமையாக இருக்க முடியும் அப்படின்னா அதுக்கு ரஜினிகாந்தை விட வேறு ஆளை சொல்ல முடியாது. ஷூட்டிங்கு போனால் எனக்கு ஷூட்டெல்லாம் வேண்டாம், 5-star ஹோட்டல் வேண்டாம், ஷூட் வேண்டியதில்லை, எனக்கு 1-star போட்டால் போகிறோம். ஒரு படுக்கிறதுக்கு ஒரு இடம், யோகா மெடிடேட் பண்ணுறதுக்கு ஒரு இடம், ஒரு நல்ல டாய்லெட், இவ்வளோ தான் வேணும்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லி ஒரு ப்ரொடியூசருக்கு என்ன எவ்வளவெல்லாம் சேவ் பண்ண முடியுமோ, வேஸ்டேஜே இல்லாமல் அவரால் ஒரு பைசா கூட எங்களுக்கு வேஸ்ட் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நடிகர் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அவர் இருக்காருன்றதுக்காக நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். இதை ஒரு சுறுசுறுப்பான, நல்ல உழைக்கக்கூடிய, அதே சமயத்தில் நல்ல ஆக்ட் பண்ணக்கூடிய, எல்லாத்த விட ரொம்ப நல்ல மனிதருமாக இருக்கக்கூடியவர். மனிதன் சொன்னால் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லலாம், அதை விட மா மனிதன் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு நல்லவர். இது எங்களுக்கு அவர் 9வது படம் பண்ணி கொடுத்துருக்கிறார். அவருக்கும் எங்களுடைய என்றென்றைக்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரி நல்ல ஒரு கூட்டணி, அருமையான டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வச்சு அற்புதமான படம் எடுத்து கொடுத்துருக்கார் சங்கர். இந்த அரிய விழாவிற்கு வந்திருக்க உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வர், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுக்கு திரு எம் சரவணன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்கிறார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்குமாறு திரு எம் சரவணன் அவர்களையும், திரு எம் எஸ் குகன் அவர்களையும், இயக்குனர் திரு சங்கர் அவர்களையும், சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களையும் அன்புடன் வேண்டுகிறோம். சிவாஜி திரைப்படம் உருவாகுவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் காரணமாய் அமைந்த கலைஞர்களுக்கு தனது திருக்கரங்களால் கேடயத்தை வழங்கி கௌரவிக்குமாறு மாண்புமிகு முதல்வர் அவர்களை வணங்கி வேண்டுகிறோம். Take me a break.
தயாரிப்பாளர்கள் திரு எம் சரவணன் அவர்களுக்கும் எம் எஸ் குகன் அவர்களுக்கும் ஐங்கரன் கருணா அவர்கள் இப்பொழுது கேடயம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். தமிழக விநியோகஸ்தர்கள் திரு அபிராமி ராமநாதன், திருப்பூர் சுப்பிரமணியம், திரு வேலூர் சீனிவாசன் ஆகியோர் விநியோகஸ்தர்கள் சார்பில் கேடயங்களை முதலில் தயாரிப்பாளர் எம் சரவணன் அவர்களுக்கும் எம் எஸ் குகன் அவர்களுக்கும் வழங்குகிறார்கள். இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு விநியோகஸ்தர்கள் சார்பில் கேடயத்தை வழங்குகிறார்கள். சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு விநியோகஸ்தர்கள் கேடயத்தை வழங்குகிறார்கள். இந்த படத்தில் வந்து எனக்கு எவ்வளோ நான் ஒரு சீனில் வந்து எனக்கு நல்ல பேர் வந்திருக்கு. அது எல்லாத்துக்கும் வந்து டைரக்டர் சங்கர் சார் தான். அவர் வந்து ஒரு சீனில் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த சீன் எப்படி நான் வந்து டைலாக் சொல்லணும், அது எப்படி நடந்து வரணும், எப்படி நான் வந்து இந்த பாடி லாங்குவேஜ்லாம் எப்படி பண்ணுறது அவர் தான் சொன்னார். அவரோட டிபார்ட்மெண்ட் மொத்தம் எல்லாருக்கும் வந்து நான் நன்றி சொல்கிறேன். அண்ட் ஒரு சீனும் பண்ணும்போதும் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன், எனக்கு வந்து தைரியம் கொடுத்தது வந்து ரஜினி சார் தான். இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், தைரியமாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய சீன்ஸ் இருக்குது, ரொம்ப டேரிங் சீன்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் கொஞ்சம் தயங்கினேன். பட் இல்லை, இதில் வந்து சிவாஜியும் ஆதிசேஷன் தான் தெரியணும், மற்றபடி யாரும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு வந்து ஷார்ட் முடிஞ்சவனை கூப்பிட்டு எனக்கு தைரியம் கொடுத்து எனக்கு வந்து ஒரு ரோல் மாடல், அதாவது ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி வந்து உலகத்தில் நம்ம வந்து எப்படி இருக்கணும், எப்படி முன்னுக்கு போகணும் அப்படின்னு தைரியம் கொடுத்தது ரஜினி அண்ணன் தான். லைஃப்பில் எனக்கு மறக்க முடியாத ஒரு படம் அண்டு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் நடந்தது எனக்கு. ஸோ எனக்கு வந்து லைஃப் கொடுத்ததுனால சங்கர் சாருக்கும், முக்கியமாக ஏவிஎம் சரவணன் சார், குஹன் சார், மறுபடியும் நான் வந்து நிறைய தமிழ் படங்கள் பண்ணணும் சொல்லி உங்களோட ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, தேங்க்யூ. ஏவிஎம் சரவணன் சார் அவர்களே, அவரை பற்றி ஒன்றும் சொல்வதற்கு நான் யாருமே இல்லை. ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கு, அவர் போட்டிருக்க ட்ரெஸ் போல தான் அவருடைய மனசும் ஒன்று கேட்டிருக்கு. 50 வருஷத்துக்கு முன்னாடி ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. தமிழ் திரையுலகில் மாபெரும் ஒரு நடிகரை அறிமுகப்படுத்திய ஃபேமிலியின் வாரிசு அவர். அன்னைக்கே கடவுள் அவர் தலையில் எழுதி வச்சிருக்கு. மறந்த பிறகும் அவர் பேரில் ஒரு பிரம்மாண்டமான படம் உலகம் பூரா ரிலீஸ் பண்ண அதை அவர் நிரூபிச்சிட்டார். மொத்தமாக சொன்னால் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, ஜென்டில்மேன். அது சப்போஸ் நமக்கு கிடைக்கலைன்னா ஏவிஎம் சரவணன் சார் என்று சொல்லலாம். நீங்கள் எல்லாம் அவரோடு காத்திருக்கிற அண்ணன் ரஜினி சார் அவர்கள். முன்னாடி அவர் கருப்பு ராஜகுமாரனாக இருந்தது, இப்போ கருப்பு சக்கரவர்த்தியாக உட்கார்ந்துட்டு இருக்கு. அவர் அந்த சிம்ஹாசனத்தை யாராலும் அசைக்க முடியாது. ஒரு மனிதனா, தெய்வமா, அவதாரமா, ஒன்று புரியல எனக்கு. 2 நாள் 3 நாள் தான் நான் அவர் கூட காம்பினேஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
ஆனால் ஒன்று புரிஞ்சது, அவர் எவ்வளவு பெரிய நடிகர் என்று அவருக்கு தெரியாது. எல்லாம் வல்ல இளைஞரிடம் பிரார்த்தனை பண்ணி என் இனிய வார்த்தையை நான் சுருக்குகிறேன். தேங்க்யூ. சிவாஜி திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவன் என்கிற தகுதியில் இந்த விழாவை ஏறக்குறைய அதை எழுதும்போதே நான் எதிர்பார்த்தேன். அந்த அளவுக்கு அந்த படத்தில் வெற்றி அம்சங்கள் பலவும் இருந்தன. அதேபோல் ரோபோ பற்றிய எதிர்பார்ப்பு எல்லாம் நிறைவேறும்படி நாங்கள் அதை அடுத்த படத்தை அமைப்போம், அதிலும் வெற்றி காண்போம், அதிலும் ஒரு அதற்கும் ஒரு விழா ஏற்படும், அதற்கும் நமது தமிழக முதல்வர்கள் அவர்கள் வந்து சிறப்பிப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன். 75 காலமாக இந்திய சினிமாவின் முகவரியாக இருக்கின்ற ஏவிஎம் நிறுவனத்து சான்றோர் பெருமக்களே, மேடையிலும் என் முன்னாலும் இருக்கின்ற பெரியோர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். நிறைய விஷயங்கள் வேடிக்கையாக நடப்பதுண்டு. அப்படிதான் நான் நடிகனானது, பேச்சாளன் ஆவேன்னு நினைச்சதில்லை. திடீர்னு ஒரு நாள் சங்கர் சார் ஆஃபீஸில் கூப்பிட்டு ஒரு அரை பனியனை போட்டுவிட்டு ஒரு வேட்டி ஒன்றை கட்டி நீ தான் நடிகைக்கு அப்பான்னு சொன்னாங்க. அதில் பலருக்கு வருத்தம் என்னென்னா, அவ்வளோ அழகான பொண்ணுக்கு இவன் அப்பா ஆகிட்டானே என்று தான். முதல் நாள் முதல் ஷூட்டிங்கே சூப்பர் ஸ்டாரோட தான். ஃபஸ்ட்டு ஷாட்லேயே இப்படி வந்து நிற்கணும், நிமிந்து பார்த்து யார் நீங்கள் என்ன வேணும்னு கேட்கணும். ஒரு வரி சொல்கிறதுக்கு 8 டேக். அது நொந்து போய் நானே டைரக்டர் சங்கர் சார்கிட்ட சொன்னேன், பேசாமல் என்னை விட்டுருங்க சார், பாண்டியன் ஏறி மதுரைக்கு போயிடுறேன், இதெல்லாம் நடிக்கிறவங்கள வச்சு பண்ணிக்கோங்க என்ன. அப்போ அவர் சொன்னார், இந்த டேக் வாங்குறது இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், சொன்னது மட்டும் செய்யுங்க, மேடையில் மாதிரி அதிக பிரசிங்கி வேலையெல்லாம் பண்ணாதீங்க. ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் அவர்கள் அதில் ஒரு காட்சி, அவர் எவ்வளோ எளிமையானவர், மக்களை எவ்வளவு நேசிக்கிறவர்ன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம். அதில் அவர் அந்த மிளகாயெல்லாம் அப்படி ஸ்டைலில் அப்படி தூக்கி போட்டு பிடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும், அது உண்மையிலே செஞ்சார். அப்போ நான் வந்து ஆன் வாயை திறக்கணும், அப்படி ஒரு ஆஸ்கார் ரேஞ்ச் ஆக்டிங் அது, யாராலே அப்படி வாயை திறக்க முடியாது. அவர் அப்படி தூக்கி போட்டோன்னே நான் ஆன்னு வாயை திறக்கணும். இது வந்து கேமரா என் பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் இருக்குது, என் பக்கத்தில் சூப்பர் ஸ்டார் இருக்கணும், இருக்கிற மாதிரி நினச்சிக்கணும். இப்போ டைரக்டர் சொன்னார், நீங்கள் வேணால் போய் ரெஸ்ட் எடுங்க சார், இவர் பக்கத்தில் கேமரா வச்சு இவர் ஆன் வாயை திறக்க சொல்லி நான் எடுத்துக்கிறேன்னாரு. இப்போ அவர் சொன்னார், இல்லை இல்லை, ராஜாவுக்கு இது முதல் படம், டென்ஷன் ஆகிடுவார், நானே செஞ்சு காட்டுறேன்னு எனக்காக கேமராவில் இல்லாமல் பல முறை செய்தார். அதுதான் அவர் உச்ச நட்சத்திரமாக உலகத்தில் மிகச்சிறந்த மனிதராக இருப்பதற்கான அடிப்படை காரணம். நிறைவாக ஒன்று, இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை எடுக்க முடியும் என்றால் அது ஏவிஎம் நிறுவனத்தால் தான் முடியும். புனே நிகழ்ச்சி, புனேயில் ஷூட்டிங் முடிஞ்சு நாங்கள் ஏறக்குறைய ஒரு 2 மணிக்கு சென்னையில் வந்து இறங்கினோம். ஒரு 30-40 நடிகர்கள் கலைஞர்கள் எல்லாரும் அந்த விமானத்தில் வந்திருந்தோம். பாதி விமானம் இந்த ஷூட்டிங்காக வந்தவங்க தான். சென்னை விமான நிலையத்தில் இறங்கின ஒவ்வொரு நிமிடமும் இறங்கின ஒரு ஆள் அடுத்த செகண்ட் ஒரு காரில் போய்கிட்டு இருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய அரசாங்கம் செய்கிற மாதிரி அவ்வளவையும் சிறப்பாக செய்தவர்கள் ஏவிஎம் நிறுவனத்தினர். ஒரு நிமிஷம் யாரும் நிற்கலை. சாப்பாடு போடுறதுலேருந்து டிராவல் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து அத்தனையும் மிகச்சிறப்பாக செய்தவர்கள் ஏவிஎம் நிறுவனத்தினர். அதனால் தான் 61 ஆண்டுகள் அல்ல, இன்னும் 100 ஆண்டுகள் இந்த நிறுவனம் தமிழ் சினிமாவுக்கு மிகச்சிறந்த படங்களை வழங்கும். சிவாஜி என்னும் மாபெரும் கலைஞனை படைத்த பராசக்தியின் கையால் சிவாஜி படத்திற்கான ஷீல்டு வாங்குவதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இதற்கு உழைத்த, எனக்கு ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம். ரஜினி சார், ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப இதுவரைக்கும் பல ஆர்டிஸ்ட் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் அவர்கிட்ட இருக்க ஒரு எளிமை, அவர்கிட்ட இருக்க ஒரு டெடிக்கேஷன் வந்து யார்கிட்டையும் பார்த்ததில்லை. சாதாரணமாக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் ஷார்ட் இல்லைன்னா கூட அங்கே ஸ்பாட்லேயே உட்காந்துட்ருப்பார். நம்ம கத்தியெலாம் ஒர்க் பண்ண முடியாது, சார் பக்கத்தில் இருக்கிறப்போ கொஞ்சம் கத்தி சவுண்ட் போர்ட்லாம் ஒர்க் பண்ண கஷ்டமாக இருக்கும். சரி, இவர் எங்கேயோ வண்டிக்குள்ளே வேனுக்குள்ளே அனுப்பலான்னு பார்த்தா போக மாட்டார். மற்ற ஆர்டிஸ்ட்டை வேன்லேருந்து வெளில கூப்பிட்டு வரது கஷ்டம், இவர் வேனுக்கு அனுப்புவது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். ஏவிஎம் நிறுவனம் ஒரு 60 வருஷ பாரம்பரியமும், அதே சமயத்தில் ஒரு நவீன யுக்திகள் கொண்ட படங்கள்லாம் எடுத்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அவர் பல வெற்றி படங்களையும் கொடுத்துட்ருக்காங்க. 60 வருஷமாக அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி படங்கள். குகன் சார், சரவணன் சார், அவங்ககிட்ட இன்னொரு நல்ல விஷயம், எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து சுதந்திரம் கொடுத்து
இந்த மாதிரி ஒரு நல்ல படம் கொடுக்கறதுக்கு அவங்களோட பண்பு ரொம்ப முக்கியமான விஷயம். ஆகும்போது இந்த படத்தில் டெக்னிக்கல்ஸை கற்றுக்கினதோடும் இந்த மாதிரி ஒரு நல்ல உழைப்பு உழைப்பு ஒரு வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னா உழைப்பு எளிமை டெடிக்கேஷன் பண்புகள் இந்த மாதிரி விஷயமும் சேர்ந்து கற்றுப்போம். ஏவிஎம் என்று சொன்னால் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி ஒரு காவியம் படித்திருக்கின்ற ஏவிஎம் நிறுவனத்தை சார்ந்தோர் பெருமக்களே, சூப்பர் ஸ்டாரு இவ்வளவு பச்சாலிருந்து படு குடுகுடு கிழம வரைக்கும் அவர் பேரை சொன்ன உடனேயே ஏங்க அவரை உங்களுக்கு தெரியுமான்னு என்னையே கேட்குறான். அவர் என்னடானா ஒரு பக்கமாக ரொம்ப பரிதாபமாக ஒரு பக்கத்தில் உட்காந்துபடி வானத்தை பார்த்து என்ன தான் சிந்திப்பாரோ. இதில் இடையிடையே இந்த தாடியை வேற தடவிக்கிறாரு. எல்லாத்துக்கும் மேலே என்ன அந்த இந்த ஆனந்தின் ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவர் அந்த கேமரா சைஸுக்கு தான் அவர் இருக்கார். அந்த கேமரா சைஸில் அவர் வர்றதும் தெரியல, அந்த கேமரா வர்றதும் தெரியல. இவர் நம்மளை எடுக்கிறாரா என்ன செய்கிறாருன்னு தெரியல. ஆனால் அந்த மனிதர் ஒரு சிரிக்கிற சிரிப்பு இருக்கு பாருங்க, அந்த மனிதருடைய சிரிப்பும் சரி. இது நம்ம பட்டிமன்றத்தில் நம்மளாம் பேசுகிற வேகம், இதில் இவங்க எழுதி கொடுத்து இதை ஒப்பிங்கன்றாங்க. ஒப்பிச்சதெல்லாம் கீழ் வகுப்புகளும் ஒப்பிச்சோம், இப்போ ஒப்பினா எப்படி இப்போ ஒப்பிக்கிறது? சரி ஒரு நேரம் சொந்தமாக சொல்லலாம்னா சட்டுன்னு அவர் சங்கர் சாரு இல்லை இல்லை அப்படின்றார், மாத்துங்கன்றார். என்ன செய்ய தடுமாறு, அதில் அவரை வச்சுக்கிட்டு சூப்பர் ஸ்டார் பக்கத்தில் நிற்கிறார். அவர் முன்னாடி நின்றுக்கிட்டு இந்த வசனங்களை ஒப்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் பட்ட பாடு இருக்கேன், தாளம்படுமோ தரிபடுமோன்னு பாரதி, அது மாதிரி நான் பட்ட பாடு. ஆனால் ராஜா சொன்ன மாதிரி அவருடைய சூப்பர் ஸ்டாருடைய எளிமை இருக்கு பாருங்க. இந்த படத்தில் நான் நடித்தது இருக்கிறதே, அதில் நான் கற்றுக்கொண்டது நான் நடித்ததல்ல, ஒன்றும் நமக்கு தெரியாத விஷயம் அது. ஆனால் அதை விட அவர் பக்கத்தில் இருந்து அவருடைய எளிமை, அவருடைய அடக்கம், அவருடைய அன்பு, அவர் காட்டுகின்ற பரிவு, அவருக்கு வருகிற உணவுகளை எல்லாம் நமக்கு வழங்கிவிட்டு அப்படின்னு அவர் சொல்கிற முறை, அதையெல்லாம் பார்க்கிற பொழுது நான் இந்த படத்தில் நடித்ததை விட அவரை படித்தது தான் மிக பெரிது. அவரை நான் படித்து கொண்டேன், அதில் நான் கற்றுக்கொண்டது மிக பெரிது. அந்த உணர்வுகளோடு கூட இது ஒரு பிரம்மாண்டமான படம். ஏவிஎம் ஐயா அவர்கள் மிகச்சிறப்பான காரியங்களை சாதித்திருக்கிறார்கள். இறைவன் அவர்களுக்கு இன்னும் பிரம்மாண்டமான காரியங்களை நம்முடைய முதல்வர் ஐயா அவர்களுக்கு செய்திருப்பது போல, சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு செய்திருப்பது போல அவர்களுக்கும் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உதயகுமார், நம்பியார் சுவாமி, இதில் நடித்த நடிகர் நடிகர்கள் எல்லோரும் ஆலப்போல் வேலப்போல் ஆலம் விழுதுபோல் என்றும் என்றும் வாழ்க வாழ்கவே, நாலப்போல் ரெண்டப்போல் நாளும் பொழுதென்று என்றும் என்றும் வாழ்க வாழ்கவே.